பஞ்சு மிட்டாய்களுக்கு அழிவு வந்துருச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கு காலையில சென்னையில இருக்க மெரினா பீச்ல பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருப்பாங்கல்ல. சோ சென்னை மட்டும் கிடையாது, பீச் ஓரமா இருக்க எல்லா ஏரியாலுமே பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருக்கவங்ககிட்ட இருந்து பஞ்சு மிட்டாய் எல்லாத்தையுமே நம்மளோட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. சோ எதுக்காக பறிமுதல் பண்ணிருக்காங்க, ஏன் பறிமுதல் பண்ணிருக்காங்க, அதுல என்ன ஆபத்து இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நேரங்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ ஹாய் கேங்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கடந்த ரெண்டு நாளாகவே தமிழ்நாடும் புதுச்சேரி இந்த ரெண்டு ஸ்டேட்லயுமே பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமே பேசப்படுது. ஏன் அப்படின்னா பாண்டிச்சேரியில ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு நான் சொல்றேன். பாண்டிச்சேரியில ஃபுட் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு டவுட் வந்து இருந்திருக்கு. பஞ்சு மிட்டாய் எப்படி ரோஸ் கலர்ல இருக்கு, ஸோ ரோஸ் கலர் அண்ட் கிரீன் கலர் இந்த மாதிரி கலர்ல இருக்குல்ல, ஸோ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, எப்படி இதை மாத்துறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, அங்க பீச் ஓரமா ஒருத்தர் வந்து பஞ்சு மிட்டாய் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட போய் அவர் வச்சிருந்த பஞ்சு மிட்டாய் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணி இவங்க லேப்ல போய் டெஸ்ட் பண்றாங்க. ஸோ டெஸ்ட் பண்றப்பதான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அந்த பஞ்சு மிட்டாயில ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்த கெமிக்கல்ஸ் வந்து கலந்திருக்காங்க. சோ அதை பார்த்ததுமே அவங்களுக்கே அந்த ரிப்போர்ட் வந்து ஷாக்கிங்கா இருக்கு. சோ அந்த கெமிக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த அமைப்பு ஒரு சில கெமிக்கல்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த கெமிக்கல் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல, அது வந்து டிஃபரெண்டான கெமிக்கல். சோ அந்த கெமிக்கலோட பேர் என்ன ப்ரோ அப்படின்னா ரொட்டமின் பி. இந்த கெமிக்கலை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் இருக்கு, டெக்ஸ்டைல சாயம் பண்ணுவாங்க, ட்ரெஸ்க்கு வந்து சாயம் சேர்ப்பாங்க, கலரிங் சேர்ப்பாங்கல்ல, அந்த கலரிங்காக யூஸ் பண்றது. அண்ட் ஈவன் நீங்க வீட்டுல பத்தியில யூஸ் பண்ணுவீங்களா சாமி கும்பிட்றதுக்கு, சோ அந்த பத்திக்கு அடியில பாத்தீங்கன்னா பச்சை கலர் அண்ட் ப்ளூ கலர் அந்த மாதிரியான கலரிங்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கும் இந்த ரொட்டமின் பி அப்படின்ற கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி ப்ரோ, அது வந்து டெக்ஸ்டைல் யூஸ் பண்றாங்க. சரி, இதை சாப்பிடறதுனால என்ன நோய் வரும், என்ன என்ன டேஞ்சர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரொட்டமின் பி சாப்பிடறதுனால கேன்சர் வரக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அண்ட் ஈவன் இது ஃபர்ஸ்ட் நம்ம லிவர் வந்து அட்டாக் பண்ணும், லிவர் அட்டாக் பண்ணி லிவர் ஃபெயிலியர் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் இது வந்து கேன்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், சீக்கிரமே கேன்சர் வரக்கான வாய்ப்பு வந்து கூட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்ததுமே அங்க இருக்க ஃபுட் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சோ உடனே அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, பஞ்சு மிட்டாயை வந்து பேன் பண்ணுது. பாண்டிச்சேரியில நீ பஞ்சு மிட்டாய் யாரும் விற்க கூடாது, இந்த மாதிரியான டேஞ்சரான கெமிக்கல் இருக்கிறத ஒரு விஷயத்த வந்து அங்க விக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்க பிளாக் பண்றாங்க. சோ இந்த விஷயம் இப்ப தமிழ்நாட்டுக்கு தெரிய வருது, நியூஸ் எல்லாத்துக்கு தெரியும் போது தமிழ்நாடு கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஃபுட் ஆபீஸ்ல என்ன பண்றாங்க, மெரினா பீச் அண்ட் பெசன் நகர் இந்த மாதிரியான பீச் ஓரமா பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருக்க எல்லா பஞ்சு மிட்டாயுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து இவங்களும் மறுபடியும் லேபுக்கு அனுப்பியிருக்காங்க. சோ லேபுக்கு அனுப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்கிட்ட இருந்து பஞ்சு மிட்டாய் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிருக்கோம், நாங்க லேப் டெஸ்ட் பண்றோம், லேப் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா நம்ம நாட்டிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த பஞ்சு மிட்டாயை வந்து பேன் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுப்போம். ஒருவேளை அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் இல்ல அப்படின்னா நாமளா பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாம், இல்ல அப்படின்னா பஞ்சு மிட்டாய் நாங்க பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இது ரொம்பவே எனக்கு ஒரு சேடான விஷயம் தான், ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம பஞ்சு மிட்டாய் நிறையவே சாப்பிட்டுருக்கோம். பட் இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கு, இதோட கெமிக்கல் கலந்துருக்காங்க, இது கேன்சர் வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியும் போது ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா குழந்தைகள் வந்து நிறையவே பஞ்சு மிட்டாய் வந்து ஆசைப்படுவாங்க, ஏன்னா அந்த கலர்ஸ் ரோஸ் கலர் கிரீன் கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும் குழந்தைகளை. குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு மிட்டாயில வந்து ரொம்பவே நச்சுத்தன்மை உள்ள ஒரு கெமிக்கல் இருக்குன்றப்ப அதை கண்டிப்பா பேன் பண்ணி தான் ஆகணும். என்னதான் டேஸ்ட் என்னதான் பிடிக்கும் ப்ரோ அப்படின்னாலும் இது டேஞ்சர். சோ குழந்தைகள் டேஞ்சர், நீங்க என்ன வேணா சாப்பிட உங்களுக்கு தெரியுது இது வந்து கெமிக்கல், இது வந்து இது பண்ணுது அப்படின்னு, இதுக்கு அப்புறம் தெரியும், இதுக்கு முன்னாடி தெரியுதோ இல்லையோ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட மாட்டேங்க தெரியும். பட் குழந்தைங்களுக்கு தெரியுமா, குழந்தைங்களுக்கு சொன்னா புரியுமா? சோ அதனால இந்த பஞ்சு மிட்டாயை வந்து தடபடன்றதா காட்டுது. ஈவன் கெமிக்கலா இருந்தா, ஒருவேளை கெமிக்கல் இல்ல நார்மலான நேச்சுரலான கலர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல எந்த தப்பும் கிடையாது. பட் இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணா அது தப்பு. ப்ரோ என்ன வேணா சொல்லு ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிடணும் ப்ரோ நினைச்சீங்கன்னா ரொம்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ரொம்பவே முக்கியமானது என்ன தெரியுமா, நமக்கு ஹெல்த் தான். எவ்வளவுதான் கோடி கோடியா காசு இருந்தாலும் நமக்கு ஹெல்த்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நிம்மதினு ஒண்ணு இருக்காது. ஆப்பிள் கம்பெனியோட ஓனர் தெரியும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாத்துக்குமே, ஸ்டீவ் ஜாப்ஸ், அவருக்கு வந்து எத்தனையோ கோடிகள் காசு இருந்தது, பட் இருந்தாலும் அவரோட உடம்பு வந்து சரியில்லை. அத்தனை கோடிகள் வச்சிருந்தாலும் அவரோட உயிரை அவரால் காப்பாத்திக்க முடியல, ஒரு ஹெல்த் கேர்னால, அதுவும் லிவர் தான் சொன்ன, லிவர் பிரச்சனால தான் அவரோட டெத்து வந்து ஏற்படுது. சோ எனிவே நீங்க ஹெல்த்தை வந்து நல்லா பாத்துக்கங்க, ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ரீசெண்டா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன், சோ சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது, நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது, டக்குன்னு எப்படி வந்து டெத் ஆகுறாங்க அப்படின்றதே தெரியல. ஒரு கிளிப்ல பாக்குற ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு, 21 இயர்ஸ் தான் நினைக்கிறேன் அவரோட வயசு, ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே அவரோட ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுகிறாரு, விழுந்து அப்ப அங்கேயே டெத்து.
ஸோ ஹெல்த்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, அண்ட் ஹெல்த்தை நல்லா பார்த்துங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பஞ்சமுட்டையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன்.